हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू अवर चैनल अनुज कलनारी। इनकी वो रोम यूस्फुलाना वीडियो उम्मीद शेयर पड़पे कंपा इत वीडियो उल्लेमेंूस्फुला किचन एपये पलचन वो अबारमें आसपड़ो इेगुला क्लिन पड़े अब रोम स्रमें वर्क पड़ेवान फ्री टाइम मटा वो क्लिन पड़ो इर्क पड़ेवे वीटे वो फ्री टाइम क्लिन पड़ो अडी क्लिन पड़नों एपी ईसा क्लिन पड़नों अभी ईडिया वीडियो शेयर पड़े वीडियो பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க। வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் வந்து உங்களோட ஷேர் பண்ணிடுறேன். இந்த ஸ்டாண்டோட டீடைல்ஸ் பத்தி ஒரு சிலர் வந்து இன்ஸ்டாகிராம்ல எனக்கு ஷேர் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க। இந்த ஸ்டாண்ட் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், நான் வந்து பாத்திர கடையில் வாங்குனே, இதே மாதிரி ஆன்லைன்ல கூட கிடைக்குது। இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 275 ரூபீஸ் அப்படினு சொல்லி வாங்குனே। इतमी पान वो से पात्रा टेपोड़ वरल वे नमक रोम ईसिया वेट वो ओर ना तांग किचन पुरला वह पाती आनलेन अब लिंक डिस्क्रिप्शन को देवपड़े अब चेक पड़ी पाको அடுத்தது இந்த ஆர்கனைசர் வந்து நான் ரீசன்ட்டா ஆன்லைன்ல பர்சேஸ் பண்ண ஒரு 2 मंथ्स வந்து ஆகுது। இது நான் வந்து ஷாப்பிங் ஹால்ல கூட வந்து காமிக்கல, ஏனா இது குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கறது எனக்கு தெரியாது। ஃபர்ஸ்ட் டைம் வந்து இத நான் வாங்கி இருக்கிறதுனால இது யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படினு சொல்லி நான் காமிக்கல। கவுண்டர் டாப்ல உங்களுக்கு ஸ்பேஸ் அதிகம் இல்ல அப்படினா கண்டிப்பா நீங்க இந்த ஆர்கனைசர் வந்து வாங்கிக்கலாம். மேலே வந்து நீங்க இந்த ஆயில் கேன் இல்ல டீ தூள் காபி தூள் இந்த மாதிரி வந்து பாக்ஸ் வச்சுக்கலாம். கீழ வந்து சின்ன சைஸ்ல அஞ்சற பெட்டி வச்சிருக்கீங்க அப்படினா நீங்க அது கூட வந்து வெச்சுக்கலாம், ரொம்ப அழகா இருக்கும். இப்போ நான் எதுக்காக இத வாங்குனேன் அப்படினு பாத்தீங்கனா என்னோட மிக்ஸி பக்கத்துலயே வந்து மிக்ஸி ஜார்ல வந்து அடக்கி வச்சிருந்தேன். ডেইলি சமைச்சு முடிச்சு வைக்கிற அந்த பொருள்லாம் வந்து பாத்தீங்கனா அதே ஷெல்ஃப்ல நான் வைக்கிறதுனால எனக்கு இடம் பத்தாத மாதிரி இருந்தது. அதனால இந்த ஆர்கனைசர் வந்து வாங்குனேன். இந்த மாதிரி ஆர்கனைசர் வாங்கணும் அப்படி நீங்க தேடிட்டு இருக்கீங்க அப்படினா கண்டிப்பா இத வந்து நீங்க ட்ரை பண்ணலாம். இதோட லிங்க் வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன், தேவைப்படுது அப்படினா செக் பண்ணி பாருங்க। फर्स्ट स्टेप வந்து பாத்தீங்கன்னா குக்கரோட விசில்ல வந்து ডেইলি நம்ம வந்து யாரும் க்ளீன் பண்ணிட்டே இருக்க மாட்டோம். ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு முறை வந்து க்ளீன் பண்ணுவோம். இல்ல அப்படினா குக்கர்ல இருந்து நிறைய வந்து தண்ணி வெளியில வந்துருச்சு அப்படினா அப்ப அந்த விசில்ல வந்து நம்ம ஃபுல்லா ஓபன் பண்ணி வந்து க்ளீன் பண்ணுவோம். ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா க்ளீன் பண்ணாமலே வந்து வெச்சிருப்பாங்க. குக்கர் விசில்ல வாரம் ஒரு முறை இந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படினா நமக்கு குக்கர் எதுமே ப்ராப்ளம் இல்லாம நம்ம வந்து பாத்துக்கலாம். குக்கர் எப்படி வந்து நம்ம மெயின்டெய்ன் பண்ணனும் அப்படிங்கறது தனியாவே ஒரு வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன், செக் பண்ணி பாருங்க। இந்த மாதிரி எல்லா குக்கரோட அந்த விசிலோட ஸ்க்ரூலாம் வந்து கழட்டி விட்டுட்டு கொஞ்சம் இந்த மாதிரி நம்ம வந்து சுடு தண்ணி ஊத்திக்கலாம். கொஞ்சமா பாத்திரம் தேய்க்கிற அந்த லிக்விட வந்து இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ரொம்ப நாள் வந்து யூஸ் பண்ணாத அந்த குக்கர் விசிலா வந்து பாத்தீங்கன்னா கிச்சன்லயே இருக்கிறதுனால எண்ணெய் பிசுக்கு அதிகமாக இருக்கும். அதெல்லாம் ஈஸியா க்ளீன் பண்றதுக்கு இந்த மாதிரி நம்ம வீட்ல யூஸ் பண்ண அந்த லெமனோட தோல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து ஒரு ரெண்டு மூணு இது கூட சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு ஹாஃப் an hour நீங்க ஊற வச்சிங்க அப்படினாலே போதும், நமக்கு க்ளீன் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ ஹாஃப் an hour கழிச்சு நம்ம இந்த லெமன் தோலை வச்சு நம்ம எல்லா விசிலையும் நல்லா தேய்ச்சி விட்டோம் அப்படினா அந்த எண்ணெய் பிசுக்கலாம் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா வந்துரும். அதுக்கப்புறமா நீங்க வந்து நல்ல ஸ்க்ரப்பர் வச்சு நல்ல விசில் எல்லாமே வந்து தேய்ச்சி விட்டீங்க அப்படினா நல்ல பளிச்சுன்னு ஆயிடும். இல்ல அப்படினா நீங்க டூத் பிரஷ் வச்சு கூட நீங்க நல்ல ஈஸியா க்ளீன் பண்ணிக்கலாம். நல்ல ஊற வைக்கிறதுனால நமக்கு அந்த அழுக்குலாம் வந்து தேய்க்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நல்ல தேய்ச்சி முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க நல்ல ரெண்டு மூணு டைம் வந்து வாஷ் பண்ணி எடுத்தீங்க அப்படினா விசில் வந்து நல்ல புதுசு போல பளிச்சுன்னு ஆயிடும். இன்னைக்கு நம்ம நிறைய க்ளீனிங் டிப்ஸ் வந்து கிச்சன்ல பார்க்கணும் அப்படிங்கறதனால நான் வந்து ரொம்ப டீப்பா வந்து காமிக்கல. அடுத்த டிப் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். அடுத்த டிப், இந்த மாதிரி சிலிகான் பிரஷ், ஸ்பாட்சுலா இதெல்லாம் வந்து நம்ம கிச்சன்ல யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் ডেইলি யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வெச்சிருந்தாலோ இதுக்குள்ள வந்து பாத்தீங்க அப்படினா நமக்கு நிறைய எண்ணெய் பிசுக்கலாம் வந்து அப்படியே இருக்கும். அந்த கைப்பிடி வந்து நல்லா புடிச்சு இழுத்தீங்க அப்படினா நமக்கு ஈஸியா வந்துரும். அதுல வந்து பாத்தீங்க அப்படினா அவ்வளவு எண்ணெய் பிசுக்கு வந்து இருக்கும். இத க்ளீன் பண்றதுக்கு நீங்க இந்த மாதிரி கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியை வந்து அந்த பிரஷ் எல்லாம் முழுகுற அளவுக்கு ஊத்திக்கங்க. எனக்கு வந்து எண்ணெய் பிசுக்கு அதிகமாக இருந்தது அப்படிங்கறதுனால நான் ஒரு அரை எலுமிச்சம்பழம் வந்து பிழிஞ்சு விட்டுக்கிறேன். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ரெண்டு மூணு ட்ராப் வந்து லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக பேக்கிங் சோடா கலந்துட்டு ஒரு ரெண்டு ட்ராப் வந்து பாத்திரம் தேய்க்கிற லிக்விடை வந்து சேர்த்துக்கலாம். இதை சேர்த்தும் போது நம்ம மறுபடியும் தனியாக ப்ரஷ் வச்சு தேய்க்கணும் அப்படிங்கிறது அதிகம் இருக்காது. நல்லா லைட்டாக தேய்ச்சோம் அப்படின்னாலே நமக்கு வந்து அழுக்கெலாம் வந்து வந்துடும். இது ரொம்ப நேரம் ஊற வேண்டாம், ஒரு 10-15 நிமிஷம் நமக்கு ஊறுச்சு அப்படின்னாலே போதும். 10 நிமிஷம் தான் நான் வந்து ஊற வச்சிருக்கேன். அந்த தண்ணியை வச்சு லைட்டாக கையிலே தான் தேய்க்கிறேன். தேய்க்கும் போதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் வந்து ஈஸியாக வந்துடுச்சு. இப்போ ரொம்ப எண்ணெய் பிசுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கலாம். நான் வந்து கடைசியாக ஒரு தடவை லைட்டாக வந்து ஸ்க்ரப்பரில் தேய்ச்சிக்கிறேன்.
தேய்ச்சி முடிச்சதுக்கப்புறமா நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். இந்த மாதிரி நம்ம வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த ப்ரெஷ்ஷெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு துணியை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. உள்ளே இந்த இடங்கள்லாம் ஈரம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இருக்கும். அதோடையே நீங்கள் கைப்பிடி போடாமல் நல்லா இந்த மாதிரி ஒரு பட்ஸை வச்சு அந்த ஓரங்கள்லாம் வந்து நல்லா தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து கைப்பிடி போடுங்க. இப்போ உங்ககிட்ட பட்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நல்ல ஒயிட் கிளாத் ஏதாவது சுத்தமான கிளாத் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை கூட நல்லா உள்ளே விட்டு நீங்கள் க்ளீன் பண்ணலாம். இல்லை அது நீங்கள் அந்த மாதிரி டூத்பிக்கில் வந்து ஏதாவது கிளாத்தை வந்து சுற்றி விட்டு கூட நீங்கள் வந்து நல்லா ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்து வைக்கலாம். இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து வைக்கும் போது நம்ம ப்ரெஷ்ஷஸ் பேட்ச்சில் அதெல்லாம் எப்போவுமே வந்து பழச்சு நீட்டாக இருக்கும். இப்போ அடுத்த டிப் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்த டிப், கிச்சனோட டைல்ஸில் இருக்க எண்ணெய் பிசுக்கெல்லாம் வந்து எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் வாரம் ஒரு முறை க்ளீன் பண்ணுறவங்களாக இருந்தாலும் இல்லை 15 நாளைக்கு ஒரு முறை தான் உங்கள் டைல்ஸ்லாம் க்ளீன் பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி டூத்பேஸ்ட்டை மட்டும் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து தண்ணியில் கலந்து விட்டு நீங்கள் ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி விட்டு நல்லா ஸ்ப்ரே பண்ணி நீங்கள் வந்து தேய்ச்சி பாருங்கள். ரொம்ப சிரமம் இல்லாமல் நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ண முடியும். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர் டூத்பேஸ்ட்டை. நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் எந்த டூத்பேஸ்ட் யூஸ் பண்ணுவீங்களோ அதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அதிகம் அழுக்காகிற இடம் வந்து பார்த்திங்கன்னா அடுப்பு பக்கத்தில் இருக்க இந்த டைல்ஸில் தான். இதில் இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அந்த எண்ணெய் பிசுக்கு வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது. நான் வெறும் அந்த ஸ்ப்ரே மட்டும்தான் வந்து ஸ்ப்ரே பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி எல்லா இடங்களும் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. அதுக்கப்புறமா வந்து நீங்கள் நல்லா வைப் வச்சு நீங்கள் தொடச்சிங்க அப்படின்னா நல்லா பளிச்சுன்னு வந்து ஈஸியாக க்ளீன் பண்ண முடியும். இப்போ ரொம்ப அழுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு லைட்டாக வந்து தேய்ச்சிங்கனாலே போதும், அந்த அழுக்கெல்லாம் வந்து அப்படியே உருண்டு வந்துடும். இப்போ ஃபஸ்ட்டு நான் காமிக்கும் போது உங்களுக்கு அந்த டைல்ஸ் வந்து அவ்வளோ பளிச்சுன்னு வந்து இல்லை. இப்போ வந்து பாருங்கள் தொடச்சதுக்கப்புறமா எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது அப்படின்னு. இது வந்து கிச்சன் டைல்ஸ்க்கு மட்டும் இல்லை, சிங்கில் இருக்க அந்த பைப்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா சில நேரங்களில் பளிச்சுன்னு இல்லாமல் அந்த உப்பெல்லாம் படிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப டல்லாக இருக்கும். லைட்டாக வந்து நம்ம இதை ஸ்ப்ரே பண்ணி விட்டு தேய்க்கும் போது வந்து பார்த்திங்கன்னா அந்த பைப்லாம் கூட வந்து பளிச்சுன்னு ஆகிடும். இப்போ பைப்லெல்லாம் உங்களுக்கு ரொம்ப உப்பு கரையாக இருக்குது அப்படின்னா நீங்கள் டைரெக்டாகவே டூத்பேஸ்ட்டை வந்து ஸ்க்ரப்பரில் வச்சு நல்லா தேய்ச்சிக்கோங்க. டைல்ஸ்க்கும் அதே மாதிரி தான். இப்போ எண்ணெய் பிசுக்கு உங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா தண்ணியில் பேஸ்ட்டை வந்து நல்லா கொஞ்சம் திக்காக கரைச்சி விட்டுட்டு ஸ்க்ரப்பர் தொட்டு லைட்டாக எல்லா இடங்கள்லையும் தேய்ச்சி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு நீங்கள் ஸ்க்ரப்பரை தண்ணியில் தொட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த இடங்கள்லாம் நல்லா தேய்ச்சிங்க அப்படின்னா நல்லா ஈஸியாக அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் வந்து உருண்டு வந்துடும். நீங்கள் வந்து இப்போ சோப்புலாம் வந்து போட்டு தேய்க்கும் போது கை அலர்ஜி ஆகும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த டிப்பை வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் அடுப்புக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் வெறும் பேஸ்ட்டும் தண்ணியும் கலந்து எடுத்து வச்சுக்கிட்டு நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு அடுப்புலாமும் ஃபுல்லாக ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துருவேன். அடுப்பும் வந்து பார்க்க பளிச்சுன்னு இருக்கும். இந்த மாதிரி பேஸ்ட்டை வச்சு நம்ம கிச்சனில் இந்த இடங்கள்லாம் நம்ம க்ளீன் பண்ணுறதுனால அதில் கொஞ்சம் காட்டம் அதிகம் இருக்கும் அப்படிங்கிறதுனாலையும் நமக்கு கிச்சனில் அந்த எறும்பு தொல்லைலாம் வந்து பார்த்திங்கன்னா குறைய ஆரம்பிக்கும். இது நான் ரெகுலராக இந்த மாதிரி க்ளீன் பண்ண ஆரம்பிக்கும் போது நான் கவனித்த ஒரு விஷயம். கண்டிப்பாக இதையும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கிளாஸ் டாப் மட்டும் இல்லை, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அடுப்பு வச்சுருக்கவங்களும் இதே மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள், ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும். கிளாஸ் டாப்பில் கொஞ்சம் வருஷம் நம்ம சமையல் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அந்த அடுப்புக்கு மேலே வந்து ஒரு மாதிரி இப்படி பிளாக்காக நமக்கு ரொம்ப தெரியும். அதிக பெரிய பர்னரை யூஸ் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி இருக்கும். இந்த பிளேட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஓரங்களில் ரொம்ப கருப்பு படிஞ்ச மாதிரி இருக்கும். அதை எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். கொஞ்சமாக இந்த மாதிரி டூத்பேஸ்ட் எடுத்துக்கோங்க, அது கூட பேக்கிங் சோடாவும் வினிகரும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட இப்போ வினிகர் வீட்டில் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு அரை எலுமிச்சம்பழம் நல்லா பிழிஞ்சு விட்டு இதெல்லாம் ஒன்று சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இந்த லிக்விடை நீங்கள் இந்த மாதிரி அந்த பிளேட்டோட அந்த ஓரங்களில் நல்லா சுற்றி ஊற்றி விட்டுட்டு நீங்கள் நல்லா ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுடுங்க. அதுக்கப்புறமா நல்ல ஒரு ஸ்டீல் ப்ரெஷ்ஷோ இல்லை ஸ்டீல் ஸ்க்ரப்பரோ வச்சு நல்லா தேய்ச்சிங்க அப்படின்னா நமக்கு அந்த கருப்பெல்லாம் வந்து ஈஸியாக வந்துடும். கிளாஸ் டாப் யூஸ் பண்ணுறவங்க ஆரம்பத்துலேருந்தே நீங்கள் வந்து இந்த க்ரீன் கலர் ஸ்க்ரப்பர் வந்து யூஸ் பண்ணாதீங்க. நல்லா வந்து வைப் வச்சே யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த அடுப்பெல்லாம் வந்து ஸ்க்ராச்சஸ் இல்லாமல் வந்து தவிர்த்துக்கலாம். எனக்கு ஆரம்பத்தில் அது தெரியாதனால நான் ஸ்க்ரப்பர்லாம் நிறைய யூஸ் பண்ணிவிட்டு அதனால ஸ்க்ராச்சஸ் வந்து வந்துடுச்சு. அதனால் நான் வந்து லைட்டாக ஸ்க்ரப்பரவே வந்து வச்சு க்ளீன் பண்ணுறேன். நீங்கள் வந்து இப்போ தான் புதுசாக வாங்கியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்க்ரப்பர்லேயே வந்து பேக் சைடில் ஸ்பாஞ்ச் வச்ச மாதிரி வரும்ல, அதை வந்து வச்சு நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பிளேட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற விட்டுருக்கேன். அதுக்கப்புறமா தான் வந்து தேய்க்கிறேன். நீங்கள் ஸ்டீல் ப்ரெஷ்ஷோ ஸ்டீல் ஸ்க்ரப்பரோ யூஸ் பண்ணுறது அந்த சில்வர் பிளேட்டில் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அடுப்போட அந்த கிளாஸ் பகுதிகளில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. நான் இப்போ தேய்ச்சிட்ருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அடுப்புலாம் க்ளீன் பண்ணுறதுக்கு 3 விதமான ப்ரெஷ்ஷஸ்லாம் வந்து வரும்ல, அதில் வந்து பிளாஸ்டிக் ப்ரெஷ் வந்து ஒன்று வரும், அதை வச்சு தான் வந்து தேய்ச்சிட்ருக்கேன். உள்ளே அந்த ஸ்டீல் பிளேட்லலாம் தேய்க்கிறதுக்கு இந்த ஸ்டீல் ப்ரெஷ்ஷை வந்து வச்சு தேய்க்கிறேன். நல்லா ஊறி இருந்ததுனால நமக்கு லைட்டாக தேய்க்கும் போதே அந்த அழுக்கெல்லாம் வந்து ஈஸியாக வந்துடும்.
இந்த மாதிரி நீங்கள் ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா கூட நம்ம அடுப்பெல்லாம் எப்பவுமே பழுச்சு நீட்டாக வச்சுக்க முடியும். இப்போ இந்த பிளேட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எப்படி தான் நம்ம வந்து பார்த்து பார்த்து க்ளீன் பண்ணாலும் அந்த ஓரங்களில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து கருப்பு அப்படியே படிஞ்சிருக்கும், பளிச்சுனே இல்லாத மாதிரி தான் இருக்கும். என்ன தான் நம்ம வினிகர், பேக்கிங் சோடா இல்லை வேறு எந்த பொருள் வந்து போட்டு நம்ம க்ளீன் பண்ணாலும் அந்த ஓரங்களில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கருப்பு வந்து அப்படியே படிஞ்சிருக்கும், அது போகவே போகாது. ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சு நம்ம தேய்ச்சாலும் ப்ரெஷ் வச்சு தேய்ச்சாலும் நமக்கு போகாது. அந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி கத்தியை வச்சு நீங்கள் அதை எடுத்து விட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வந்து அது வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம வந்து நார்மலாக வந்து நம்ம பாத்திரம் தேய்க்கிற சோப் வச்சு நம்ம ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சோம் அப்படின்னாலே அந்த பிளேட் வந்து ஓரங்களில் கூட கருப்பு இல்லாமல் ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும். இந்த மாதிரி அந்த பிளேட்டோட இடுக்குகளை மாதம் ஒரு தடவை நீங்கள் இந்த மாதிரி கத்தியை வச்சு க்ளீன் பண்ணிங்கலாம் கூட போதும். கண்டிப்பாக இதையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அடுத்தது நிறைய பேர் நம்ம காயெல்லாம் கட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சாப்பிங் போர்டு வந்து யூஸ் பண்ணுவோம். அப்புறம் வந்து மரக்கரண்டிலாம் கூட நிறைய வச்சுருப்போம். இதெல்லாம் கொஞ்ச நாள் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதோடய ஷைனிங்லாம் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஆனால் இதை ஒரு 10 நாளைக்கு ஒரு முறை கொஞ்சம் நம்ம டீப் க்ளீன் பண்ணி வைக்கணும். இல்லை அப்படின்னா நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் கிருமிலாம் வந்து இதில் இருக்கும். இந்த மாதிரி காய் வெட்டுற நம்ம சாப்பிங் போர்டாக இருக்கட்டும் இல்லை நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற அந்த மரக்கரண்டிகள் எதுவாக இருந்தாலும் நல்லா ஒரு தடவை கழுவிட்டு சும்மா தண்ணியில் கழுவிட்டு தூளுப்பு நல்லா தூவி விட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு அரை எலுமிச்சம்பழம் வச்சு நீங்கள் அந்த தூளுப்பை வச்சு நல்லா தேய்ச்சிங்க அப்படின்னாலே நமக்கு அதில் இருக்க கண்ணுக்கு தெரியாத கிருமிகளும் செத்துடும். அந்த போர்டெலாமும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பளிச்சுன்னு க்ளீன் ஆகிடும். ரொம்ப அழுக்காக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து தூளுப்புக்கு பதிலாக பேக்கிங் சோடா கூட நல்லா தூவி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து லெமன் வச்சு நல்லா தேய்ச்சிங்க அப்படின்னாலும் பளிச்சுன்னு ஆகிடும். இப்போ இந்த சாப்பிங் போர்டெலாம் நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்குள்ளேயே வந்து வச்சு காய வைக்காமல் கொஞ்சம் நல்லா வெயிலில் வச்சு காயவீங்க. ஏன்னா தண்ணி வந்து அந்த சாப்பிங் போர்டுக்குள்ளே நல்லா அந்த கார்னர் வழியாக உள்ளே போச்சு அப்படின்னா நமக்கு அது பேந்து வர சான்சஸ் இருக்குது. இப்போ வெயிலில் உங்களுக்கு காய வைக்க இடம் இல்லை அப்படின்னா நீங்கள் நல்லா ஒரு கிளாத்தை வச்சு நல்லா அந்த போர்டெல்லாம் தொடச்சி விட்டு அதுக்கப்புறமா வந்து வீட்டுக்குள்ளேயே காய வைங்க. இப்போ நல்லா இந்த போர்டு இந்த கரண்டியெல்லாம் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறமா நீங்கள் அப்படியே வந்து வைக்காமல் கொஞ்சமாக தேங்காய் தொட்டு ஒரு கிளாத்தில் நல்லா இதெல்லாம் தொடச்சி வச்சிங்க அப்படின்னா அந்த புதுசு மாதிரி நல்லா ஷைனிங்காக இருக்கும். இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். அடுத்த டிப், சிங்க் பக்கத்தில் நம்ம வந்து ஒரு பாத்திரம் கழுவி வைக்கிறதுக்கு ஒரு டப்பு வச்சு நம்ம பாத்திரம்லாம் கழுவி வச்சா கூட அந்த இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகம் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் நாளாக உப்புக்கரை படிய ஆரம்பிக்கும். இந்த இடம் எப்படி க்ளீன் பண்ணணும் ஏற்கனவே ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். அதை விட கொஞ்சம் ஈஸியாக வந்து எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த இடங்களில் நம்ம ரெகுலராக க்ளீன் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக அதை வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அதுக்கெல்லாம் டைமே இல்லை அப்படின்னா நீங்கள் மாதம் ஒரு தடவை இதை க்ளீன் பண்ணும்போது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சமாக வந்து டூத்பேஸ்ட்டை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஸ்டீல் ஸ்க்ரப்பில் உங்களுக்கு அந்த சைட்லலாம் எந்த அளவுக்கு வந்து உப்புக்கரெல்லாம் படிஞ்சிருக்கோ அந்த இடம்லாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி அந்த பேஸ்ட்டு வச்சு ஸ்டீல் ஸ்க்ரப்பில் எல்லா இடங்களும் ஃபஸ்ட்டு நல்லா தேய்ச்சி கழுவி விட்டுடுங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அந்த சைடெல்லாம் நல்லா தேய்ச்சி கழுவி முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த இடத்துல அதிக உப்புக்கரை இருக்குது அப்படிங்கிறத பளிச்சுன்னு வந்து நமக்கு தெரியும். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு நல்லா தேய்ச்சி கழுவி விட்டு கொஞ்சம் நேரம் காஞ்சதுக்கப்புறம் வந்து காமிச்சிருக்கேன். இப்போ இந்த ஒரு இடத்துல தான் வந்து எனக்கு அதிக உப்புக்கரை வந்து இருக்குது. இப்போ இந்த இடத்த லைட்டாக தண்ணி தொட்டு வெறும் ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சு நான் வந்து தேய்க்கிறேன். இந்த மாதிரி தேய்ச்சோம் அப்படின்னாலே நமக்கு அந்த உப்புக்கரையெல்லாம் வந்து ஈஸியாக வந்துடும். இப்போ ரொம்ப வருஷமான உப்புக்கரையாக இருக்குது அப்படின்னா நீங்கள் லைட்டாக கத்தி வச்சு அந்த மேலே படிஞ்சிருக்க அந்த கரையெல்லாம் வந்து எடுத்து விட்டீங்க அப்படின்னா ஈஸியாக வந்துடும். அதுக்கப்புறமா நீங்கள் இந்த மெத்தடில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கவுண்டர் டாப்பில் நம்ம லெமனை வச்சு தேய்க்கவோ இல்லை பேக்கிங் சோடா இதெல்லாம் போடும்போது நம்ம போட்டிருக்க கிரானைட்டோ டைல்ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் குவாலிட்டியாக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அது டேமேஜ் ஆக சான்சஸ் இருக்குது. இது வெறும் நம்ம ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சு தான் தேய்க்கும் போது நமக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவுமே வராது. இப்போ இந்த இடம்ல நல்லா தேய்ச்சி விட்டு நீங்கள் க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பளிச்சுன்னு இருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் இதே மாதிரி உப்புக்கரை பறியாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து தேங்காய் தொட்டு ஒரு துணியில் நல்லா லைட்டாக தொடச்சி விட்டீங்க அப்படின்னா நமக்கு மேலும் நமக்கு அந்த தண்ணி படும்போது அந்த உப்பெல்லாம் வந்து அந்த கிரானைட்டில் படியாமல் நம்ம தவிர்த்துக்க முடியும். இது மாதிரி நம்ம ரெகுலராக செய்யும்பொழுது இந்த இடத்தையும் நம்ம மாதம் ஒரு தடவை இந்த மாதிரி க்ளீன் பண்ணோம் அப்படின்னா கூட ரொம்ப ஈஸியாக இந்த இடமும் நம்ம பளிச்சுன்னு வச்சுருக்க முடியும். இப்போ ஃபஸ்ட்டு எவ்வளோ உப்பு கரையாக இருந்ததில் இப்போ பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப், ஆயில் கேன்லாம் ரொம்ப ஈஸியாக எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அது நிறைய பேர் ட்ரை பண்ணி ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. அதில் வந்து ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, இப்போ வீட்டில் கடலை மாவுலாம் இல்லாத நேரங்களில் எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கன்னு சொன்னாங்க. இப்போ நான் சொல்கிற இந்த மெத்தட் வந்து உங்களது ஸ்டீல் பாட்டிலாக இருக்கலாம் இல்லை வந்து உங்களது கிளாஸ் பாட்டிலாக இருந்தாலும் இந்த மெத்தடில் வந்து ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக வந்து அந்த எண்ணெய் பிசுக்கெலாம் வந்து வந்துடும்.
இப்போ நான் இதுக்கு எடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா டூத்பேஸ்ட்டு தான். தண்ணியில் நல்லா திக்காக இந்த மாதிரி கரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ வந்து லைட்டாக உங்களுக்கு ஒரு துணியில் வந்து வச்சு மேலே வந்து இதை தொலைச்சி காமிக்கிறேன். எவ்வளோ ஈஸியாக வந்து அந்த எண்ணெய் பிசுக்கு வந்து போகுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் பாருங்கள். இந்த பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 2 மாதமாக க்ளீன் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கேன். மேலெல்லாம் வந்து ரொம்ப எண்ணெய் பிசுக்கு வந்து இருக்குது. லைட்டாக தான் இது மாதிரி வச்சு தொடச்சி காமிக்கிறேன். அதுலேயே வந்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் வந்து எவ்வளோ ஈஸியாக வந்து வந்துருச்சு அப்படிங்கிறது. இப்போ ஆயில் கேனோட வெளிப்பகுதியை மட்டும் நீங்கள் இந்த மாதிரி க்ளீன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல்லாக நம்ம வாஷ் பண்ணும் போது என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆயில் கேனில் இந்த மாதிரி ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா வந்து சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து டூத்பேஸ்ட்டு, உங்களுக்கு கேனில் எந்த அளவுக்கு அழுக்கு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இதெல்லாம் ஒரு பவுலில் நீங்கள் நல்லா கலந்து விட்டு அதுக்கப்புறமா கூட ஆயில் கேனில் ஊற்றிக்கலாம். நான் இப்போ வீடியோக்காக அப்படியே எல்லாம் டைரெக்டாக கேன்லேயே வந்து போடுறேன். இது கூடவே கொஞ்சமாக வந்து வினிகர் சேர்த்திருக்கேன். உங்கள்கிட்ட வினிகர் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு 1/2 எலுமிச்சம்பழம் நல்லா பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ இந்த பாட்டில் ஃபுல்லாக வந்து நம்ம சுடுதண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப எண்ணெய் பிசுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இது கூட வந்து பாத்திரம் தேய்க்கிற லிக்விடும் ஒரு 4-5 ட்ராப் ஊற்றிட்டு ஒரு ஃபுல் நைட் ஊற வச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வந்து நமக்கு அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் வந்து தேய்க்கும் போது வந்துடும். நான் இதில் வந்து பாத்திரம் தேய்க்கிற லிக்விட் வந்து ஆட் பண்ணல, ஏன்னா பேஸ்ட்டே வந்து நமக்கு ஈஸியாக தேய்க்க வரும் அப்படிங்கிறதுனால நான் சேர்த்துல. உங்களுக்கு இன்னும் ஈஸியாக தேய்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 4-5 ட்ராப் வந்து பாத்திரம் தேய்க்கிற லிக்விட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சுடுதண்ணி ஊற்றினதுக்கப்புறமா நம்மளால் கேன் தூக்கி நம்மளால் குளிக்க விட முடியாது. அதனால் ஃபஸ்ட்டு எல்லாம் ஒரு பவுலில் நல்லா கலந்து அதுக்கப்புறமா பாட்டிலில் ஊற்றிட்டு சுடுதண்ணி ஊற்றி வச்சிங்கன்னா நமக்கு தேய்க்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் வந்து காலையில் ஒரு 11 மணிக்கு இது வந்து ஊற வச்சுருந்தேன். இப்போ மதியம் வந்து ஒரு 2 மணிக்காக இது வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வெறுமனே பாத்திரம் தேய்க்கிற அந்த லிக்விடை வந்து வச்சு ஸ்க்ரப்பர் வந்து லைட்டாக தான் தேய்க்கிறேன். எவ்வளோ ஈஸியாக வந்து க்ளீன் பண்ண முடியுதுன்றதை நீங்களே பாருங்கள். அந்த மூடியில் எந்த அளவுக்கு எண்ணெய் கரை இருந்தது அப்படிங்கிறத நீங்களே பார்த்துருப்பீங்க. எந்த அளவுக்கு நீங்கள் ஊற வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நமக்கு ஈஸியாக வந்து அதை தேய்க்க முடியும். இப்போ எண்ணெய் ஊற்றுற அந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்க்ரப்பரை லைட்டாக அப்படியே சுருட்டி விட்டு நீங்கள் உள்ளே வச்சு சுற்றி நல்லா தேய்ச்சிங்க அப்படின்னாலே நமக்கு ஈஸியாக அந்த இடத்துல இருக்க அந்த எண்ணெய் பிசுக்கு வந்து வந்துடும். இந்த மாதிரி நம்ம நல்லா ஊற வச்சு தேய்க்கும் போது நமக்கு தேய்க்கிற அந்த சிரமமே தெரியாது. இப்போ கேனுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ஓரங்கள்லாம் நிறைய வந்து அந்த எண்ணெய் பிசுக்கு அப்படியே ஒட்டியே இருக்கும். வெளியில் நம்ம வந்து நல்லா அழுத்தம் கொடுத்து தேய்க்க முடியும். சும்மா ஸ்க்ரப்பரை உள்ளே போட்டு நம்ம குளிக்க விட்டோம் அப்படின்னா அந்த அளவுக்கு க்ளீன் பண்ண முடியாது. அதனால் ஸ்க்ரப்பரை வந்து உள்ளே போடும்போது நீங்கள் இந்த மாதிரி கரண்டியோட பேக் சைடு, உங்ககிட்ட எந்த கரண்டி இருக்கோ, மரக்கரண்டி இல்லை ஸ்டீல் கரண்டி எதுவாக இருந்தாலும், இந்த மாதிரி அந்த கரண்டியோட பேக் சைடை வச்சு நீங்கள் அந்த ஸ்க்ரப்பரை அழுத்தி பிடிச்சி நல்லா இந்த மாதிரி சுற்றி விட்டு தேய்ச்சிங்க அப்படின்னா உள்ளே வந்து கொஞ்சம் கூட அந்த பாட்டிலோட அந்த ஓரங்களில் கூட பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய் கரை எதுவுமே இல்லாமல் நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். கண்டிப்பாக இந்த மெத்தடு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அடுத்த டிப், இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுற டவல், மேட் இதெல்லாம் வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு நீங்கள் வாஷிங் பவுடர் போடும்போது கூடவே வாஷிங் சோடா வந்து ஆட் பண்ணி பாருங்கள். க்ளீன் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து சொல்லி ஒருத்தர் கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க. அதனால் வந்து இப்போ நான் என்னோடய கிச்சனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜன்னலுக்கு எல்லாமே வந்து நெட் போட்டிருப்பேன். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் இந்த மாதிரி நம்ம வந்து மஸ்கிட்டோ நட்டெல்லாம் எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கூட ஷேர் பண்ணியிருந்தேன். அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, இன்னும் ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணி காமிங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. இப்போ நான் எடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து வாஷிங் பவுடர் வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா இந்த மாதிரி வாஷிங் சோடா வந்து எடுத்திருக்கேன். இந்த வாஷிங் சோடா வந்து இந்த மாதிரி பவுடர் மாதிரி தான் இருக்கும். பார்க்க வந்து நம்மளோட பேக்கிங் சோடா மாதிரியே இருக்கும். இது எதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிச்சனில் நம்ம யூஸ் பண்ணுற அந்த துணியெல்லாம் வந்து வாஷ் பண்ண ஊற வைப்போம்ல, அது கூட போட்டுக்கலாம். மேட் ஊற வைக்கும் போதும் இதை ஆட் பண்ணிக்கலாம். பெட்ஷீட் துவைக்கும் போது கூட நீங்கள் வந்து இதை நல்லா ஊற வச்சு நீங்கள் வந்து பெட்ஷீட் துவைச்சி பாருங்கள், உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். இப்போ நான் வந்து மஸ்கிட்டோ நெட்டை தான் வந்து ஊற வைக்க போகிறேன். அதனால் வந்து சுடுதண்ணியில் வந்து ஊற வைக்கல, நார்மல் வாட்டரில் தான் வந்து இந்த இப்போ வாஷிங் பவுடரும் வாஷிங் சோடாவும் போட்டுட்டு தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி வச்சுருக்கேன். இப்போ இந்த நெட்டில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ எண்ணெய் பிசுக்கு வந்து இருக்குது பாருங்கள். இது வந்து கையிலே தொட முடியல, அந்த அளவுக்கு வந்து அந்த எண்ணெய் பிசுக்கு வந்து இருக்குது. இது நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மந்த்ஸ் வந்து க்ளீன் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கேன். கிச்சனில் சுற்றி எல்லா பக்கமே நான் வந்து நெட் போட்டிருப்பேன். எதுக்காக அப்படின்னா எனக்கு கொஞ்சம் பல்லி அப்படின்னாலே பயம்தான். எவ்வளோ தான் நம்ம கிச்சன் வந்து நீட்டாக மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா பல்லி வராமலாம் கண்டிப்பாக தவிர்க்கவே முடியாது. என்னோடய கிச்சனில் 2 ஜன்னல் இருக்குது, ரெண்டுத்துக்குமே வந்து நான் இந்த மாதிரி நெட் போட்டிருப்பேன். இது மாதிரி நெட் போடுறதுனால கிச்சன் நம்ம வந்து ஜன்னல் அடிக்கடி க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறது கூட இல்லை. நான் வந்து எனி டைம் ஓப்பனில் தான் வந்து கிச்சனில் ஜன்னல் வந்து வச்சுருப்போம். கிச்சனில் பல்லி வராமல் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி கிச்சனுக்கு நெட் போட்டுக்கலாம்.
என்னோட கிச்சனில் ஒரு பல்லி கூட இல்லை அப்படிங்கிறது உண்மை. இது ஏன் இங்கே ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, நிறைய பேர் கிச்சனில் பல்லி வராமல் இருக்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறத கேட்குறீங்க. எந்த டிப்பை நம்ம ட்ரை பண்ணாலும் அப்போதைக்கு நமக்கு கிச்சனில் பல்லி வராமல் தவிர்க்க முடியும். எப்போவுமே கிச்சனில் பல்லி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நெட் போட்டுக்கிறது ரொம்ப சேஃப். இது வந்து என்னோடய ஒப்பீனியன். இப்போ இது வந்து நான் ஒரு 5 hours வந்து நான் அப்படியே ஊற வச்சுருக்கேன். ஏன்னா இது வந்து ரொம்ப அழுக்காக இருந்தது அப்படிங்கிறனால ஒரு 5 hours வந்து ஊற வச்சுருக்கேன். இப்போ இதை எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள், அந்த எண்ணெய் பிசுக்கு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும். எனக்கு நிஜமாக கையிலவே தொடவே முடியல, அவ்வளோ வந்து பிசு பிசுன்னு ஒட்டிகிட்டே இருந்தது. இப்போ இதில் வந்து கொஞ்சமாக துணி துவைக்கிற சோப்பு வந்து வச்சுருப்போம்ல, அதை லைட்டாக அந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு இந்த மாதிரி பிளாஸ்டிக் நார் வந்து இருக்கும்ல அதை வந்து போட்டு நல்லா தேய்ச்சிக்கிறேன். ஏன்னா வேறு எதுவுமே போட்டோம் அப்படின்னா அந்த நெட்லாம் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும், அது கட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படிங்கிறதுனால நான் இந்த மாதிரி பிளாஸ்டிக் நாரை வந்து வச்சு நான் தேய்க்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் தேய்க்கும் போது ஃபுல்லாக அந்த நெட் ஃபுல்லாக நல்லா இந்த மாதிரி சோப் போட்டுட்டு அதுக்கப்புறமா நார் போட்டு தேய்ச்சிங்க. நல்லா 2-3 times தேய்ச்சிங்க அப்படின்னா நமக்கு அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்துடும். இப்போ என்னோடய நெட்டில் வந்து ரொம்ப அந்த எண்ணெய் பிசுக்கு இருந்தது அப்படிங்கிறதுனால மறுபடியும் கொஞ்சமாக வாஷிங் சோடாவை நல்லா தூவி விட்டுட்டு நல்லா கையிலே வந்து தேய்க்கிறேன். இந்த வாஷிங் சோடா நம்ம இந்த மாதிரி கையிலே வந்து தொட்டு தேய்க்கலாம். ஸ்கின் அலர்ஜிலாம் இருக்கவங்க நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து க்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு டைம் நல்லா தேய்ச்சி விட்டு அதை வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் சோப்லாம் போட்டு இதை தேய்ச்சிட்ருக்கேன். இப்போ வந்து அந்த ஹோல்ஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய்க்கரை வந்து போய் அப்படியே சேர்ந்துருக்கும். அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி வந்து டூத் ப்ரஷ்ஷை வச்சு நல்லா தேய்ச்சோம் அப்படின்னா அந்த ஒவ்வொரு கேப்பில் இருக்க அந்த அழுக்கெல்லாம் வந்து ஈஸியாக வந்து வந்துடும். இப்போ இதே மாதிரி ஃபுல்லாக எல்லாம் தேய்ச்சி முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு வாஷ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குங்கிறத காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். ரொம்ப வந்து நான் கஷ்டப்பட்டுலாம் தேய்க்கல, ரொம்ப சாதாரணமாக தான் வந்து க்ளீன் பண்ணேன். இப்போ ஃபுல்லாக நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. அந்த எண்ணெய் கரெல்லாம் எவ்வளோ லைன் லைன்லாம் தெரிஞ்சதில்ல, அதெல்லாம் ஒன்று கூட இல்லாமல் எவ்வளோ நீட்டாக வந்து க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள். நான் வந்து இந்த நெட்டை என்னோடய கிச்சனில் வெளியில் இந்த பக்கம் வந்து போட்டிருக்கேன். இப்போ இந்த பக்கம் நான் நெட் போடாமல் இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஓப்பன் வழியாக எனக்கு கிச்சனில் பல்லி வந்திருக்கும். இந்த மாதிரி என்னோடய கிச்சனில் இருக்க அந்த 2 ஜன்னல் மேலே இந்த ஒரு ஓப்பனையும் வந்து நான் நெட் போடுறதுனால என்னோடய கிச்சனில் பல்லி இல்லை. இப்போ நம்ம எப்படி அந்த நெட்டை ஊற வச்சோமோ அதே மாதிரி இப்போ கிச்சனில் இருக்க அந்த டவல், கிச்சன் வைப் இதெல்லாம் வந்து ஊற வைக்கும் போது நம்ம இந்த மாதிரி வாஷிங் பவுடர் கொஞ்சமாக வந்து வாஷிங் சோடாவும் சேர்த்துட்டு சுடு தண்ணி நல்லா சூடாக ஊற்றி வச்சுட்டு நீங்கள் வந்து நம்ம இப்போ கிச்சன் வைப்லாம் ஊற வைக்கிறீங்க அப்படின்னா இப்போ நம்ம ஊற வச்சுக்கலாம். இப்போ என்னோடய வைப் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்க்கும்போது உங்களுக்கு வந்து தெரியும் அது எந்த அளவுக்கு அழுக்காக இருக்குது அப்படின்னு. இது வந்து ரொம்ப சிரமம் இல்லாமல் நான் ஈஸியாக வந்து எப்படி தேய்க்கிறேன் அப்படிங்கிறத பாருங்கள். இந்த மாதிரி கிச்சன் டவல், கிச்சன் வைப்லாம் ஊற வைக்கும் போது நைட் நம்ம ஊற வச்சிட்டோம் அப்படின்னா காலையில் வந்து நமக்கு தேய்ச்சி க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நான் சோப்லாம் எதுவுமே போடலை, நம்ம ஊற வச்சுருந்ததை வச்சே நான் வந்து தேய்க்கிறேன். அதுக்கே வந்து எவ்வளோ வந்து அழுக்கு வருது பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டே நம்ம வந்து மேலே சோப்புலாம் வந்து எதுவுமே போட்டு தேய்க்க வேணாம். ஃபஸ்ட்டு நம்ம ஊற வச்சுருந்த அதிலேயே வந்து நல்லா தேய்ச்சிங்க அப்படின்னா அந்த எண்ணெய் பிசுக்கு ஃபுல்லாக வந்துடும். அதுக்கப்புறமா ஒரு தடவை நல்லா வந்து தண்ணியில் வாஷ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் கொஞ்சமாக இந்த மாதிரி சோப் போட்டு நீங்கள் தேய்ச்சி பாருங்கள், ரொம்ப சூப்பராக வந்து பளிச்சுன்னு க்ளீன் ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் சொன்ன டிப்ஸ்லாம் நீங்களும் உங்கள் கிச்சனில் க்ளீன் பண்ணும்போது ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக நீங்களும் உங்கள் கிச்சனை வந்து க்ளீன் பண்ண முடியும், எப்போ உங்கள் கிச்சனை பளிச்சுன்னு வச்சுருக்க முடியும். நம்ம சேனலில் இப்போ ஒரு கிவ்அவே போயிட்டுருக்கேன், அதில் வின் பண்ணுறவங்களுக்கு இந்த கிச்சன் பொருட்கள் வந்து கிஃப்டாக கிடைக்கும். அதுக்கு ஒரு சில ரூல்ஸ்லாம் இருக்குது, அந்த வீடியோக்கான லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் என் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோக்கான கொஷின், நான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு கிச்சன் க்ளீனிங் வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். அது வந்து வீடு மாப் பண்ணும்போது ஒரு சில பொருள்லாம் வந்து போட்டு க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா கிச்சன் மட்டும் இல்லை வீடும் வந்து எப்போவுமே பளிச்சுன்னு இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதில் ஆட் பண்ணது என்னென்ன பொருள் அப்படிங்கிறத உங்கள் ஆன்சரை இந்த வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் சொன்ன க்ளீனிங் டிப்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் போடுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.